டைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பண்ணிந்தேத்த அருள் செய்த பிரிய பெண் இவன் அன்றே சிற்றம்பலம் எல்லாம் வல்ல எகம பெருமாளுடைய திருவிடுகளை நான் மனமழிதைகடான் இணைக்கொள்கின்றேன் செல்வர்களே தாய்மார்களே உங்களைய இந்த வணக்கம் சேக்கழாருடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது சென்ற வகுப்பிலே விரல் மின்ண்டருடைய புராணத்தை தொடங்கி இருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பிரமிண்ட நாயனாருடைய வரலாற்றில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது காரணம் அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது திருத்தொண்டர் திரு அந்தாதியிலும் சரி சேக்கிழாரும் சரி ஒரு குறிப்பை சொல்லுகிறார் சிவனடியாரை வணங்கிவிட்டுத்தான் தான் சிவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை விலன் மிண்டர் கடைபிடித்திருந்தார் என்பது அந்த செய்தி சிவனையும் வணங்க வேண்டும் சிவனடியாரையும் வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சைவ மரவாக இருந்தாலும் விலன் நாயனாருடைய கொள்கை சிவனடியாரை வழிபட்ட பின்னால்தான் சிவனை வழிபட வேண்டும் என்ற அந்த கொள்கையை அவர் கடைபிடித்திருந்தார் என்ற செய்தித்தான் அவர் இங்கு சொல்லப் போகிறார் அதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல் பாட்டு நாம் சேரநாடு என்பது பரசுராமன் பெற்ற நாடு என்று நாம் பார்த்தோம் பரசுராமனை பற்றி வரலாறு கூறுகிற பொழுது சமதுக்கினி முனிவருடைய மகனாக இருந்தவர் அவருடைய தாயாரையே தந்தையின் காரணமாக தந்தை சொல்லின் காரணமாக கொன்றவர் பின்னால் அவரையே எழுப்பித் தருமாறு வரம் கேட்டவர் அதனால் பரசுராமருக்கு அந்த பழி நேர்ந்திருக்கிறது தாயை கொன்ற பழி நிறந்திருப்பதால் சமதக் என்ன சொல்லை காப்பாற்றியது என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தி ஆனால் தாயாரை கொன்ற செய்தி இருக்கல்லவா அது உனக்கு பழி எனவே அதை நீக்கிக் கொள்வதற்கு நீ இறைவனை வழிபட வேண்டும் என்றும் அதனால் காஞ்சிபுராணத்தில் பரசுராம படலம் என்றே ஒன்று இருக்கிறது காஞ்சிபுரத்திலே வந்து இலிங்கம் ஸ்தாபித்து பரசுராமர் வழிபட்டு அந்த பழியை நீக்கி கொண்டார் என்று வருகிறது பரசுராம படத்துக்கு அடுத்தே ரேணுகேஸ்வர படம் என்று அடுத்து வரும் காஞ்சிபுராணத்துல ரேணுகை என்பது பரசுராமனுடைய தாய் சமதக்கிருமனுடைய மனைவி ரேணுகையும் வழிபட்டார் என்பதனாலே அது ரெணிகேச்சரப்பண்டலம் என்றும் காஞ்சிபுராணத்தில் வரும் சமதக்கிரி முனிவரை கார்த்தவிரியார் என்பவன் விட்டதாலே அவருடைய மரபை சார்ந்த இருபத்தோரு தலைமுறையை அவன் கொள்ளுகிறார் பரசுரா அதற்காக மழு ஆயுதத்தை பெருமானை வேண்டித்தான் பெறுகிறார் இதுபோல் என்னுடைய தந்தையை கார்த்தவிரியார்ஜுனன் என்பவன் கொன்றுவிட்டான் அவருடைய இருபத்தோரு தலைமுறை தான் கொல்ல வேண்டும் என்பதற்காக பெருமானிடத்திலே தவம் செய்து பரசு பெறுகிறார் மழு ஆயுதம் பெறுகிறார் அந்த மழு ஆயுதத்தினாலே இருபத்தோரு தலைமுறையாக அரசர்களை கொண்டிருக்கிறார் அது எப்படி இருந்தாலும் அது ஒரு பழி அல்லவா என்பதால் அந்த பழியை நீக்குவதற்கும் தாயை கொன்ற பழியை நீக்குவதற்காக பெருமான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமானை வழிபட்டால் பரசுராமன் என்றும் பின்னால் வேதியர்களுக்கு என்று ஒரு நாடு வேதம் போதுகின்ற வேதியர்களுக்கு என்று ஒரு நாடு தர வேண்டும் என்று எண்ணினான் பரசுராமன் அதனால் தன்னுடைய மழு ஆயுதத்தை கடலிலே வீசி எறிந்து ஒரு நாடு உண்டாக்கினான் அந்த நாடுதான் சேர நாடு இப்பொழுது இருக்கிற சேர நாடு மழு ஆயுதத்தினாலே பரசு எரிந்து பரசுராமன் பெறும் நாடு என்று எங்க சொல்றார் ார் விரைசை நரும்பூன் நரும்பூ துடை கடல் பரவி பரசு பெரும் மாதவ முனிவன் பரசுராமன் பெரும் நாடு என்று சேர நாட்டை பரசுராமன் பெரும் நாடு என்கிறார் அதனால் அந்த மழு ஆயுதத்தினாலே கடலிலே அதை எரிந்து எல்லாம் சுருங்க வைத்து நிலப்பரவக் நிலப்பரப்பாக மாற்றி அங்கே வேதியியலுக்கு இடமளித்தார் என்பது சேர நாட்டு வரலாற்றில் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் அதை பற்றி என்ன குறிப்பு வருகிறது என்றால் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சேரநாட்டுல வேத நெறி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க அதை ரொம்ப பின்பற்றுவார்கள் திருக்கோயில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த வழிபாட்டை செய்வார்கள் பார்க்கலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரியும் நம்ம குருவாயூர் திருவனந்தபுரம் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சடங்குகள் குறையாமல் செய்வாங்க வேதம் ஓதி செய்வார் மேலே சட்டை போடக்கூடாது என்ற விதி அங்கதான் இருக்கு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கூட அது கிடையாது கோயிலுக்குள்ளே வந்தால் மேலே சட்டை போடக்கூடாது அதே போல வெடியற்கால நான்கு மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவாங்க வெடியற்காலையே திறந்து விடுவார்கள் இதெல்லாம் அங்க இன்றைக்கும் முறை அதுல நம்பூதிரியார் நம்பூதிரிமார்கள் நம்பியார் நாயர் நாயனார் அப்போ நாயனார் இப்படியெல்லாம் அவர்கள் பேர் வைத்துக் கொண்டு வழிபாடு செய்வார்கள் நம்பூதிரிமார்களை பற்றி நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்பியார் நம்பி என்றாலே நம்முடைய பெருமாள் நம்பியார் என்றார் நம்பியார் ஒருவர் நம்பி நம்பி என்றே பாடுகிறார் பெருமானை எனவே அந்த அடிப்படையிலே நம்பூதிமார்கள் நம்பியார் நாயர் என்றெல்லாம் இன்றைக்கும் அங்க இருப்பதை பார்க்கிறோம் அதனால் சேரநாடு ஒரு தனி நாடாக தனிச்சிறப்பு பெற்ற நாடாக சேரமான் பெருமாள் நாயனார் போன்ற அடியாளர்கள் எல்லாம் வாழ்ந்த இடமாக இன்றைக்கும் வைதிக ஒழுக்கம் சிறந்து இருக்கின்ற இடமாக சேர நாடு விளங்குவதை பார்க்கிறோம் சேர மன்னர்கள்தான் கொடையிலே வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் வாரி கொடுப்பதே வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாறு இதெல்லாம் வரலாற்றிலே நாம் சொல்லப்படுகிறோம் ஒன்று அதனால் அப்படிப்பட்ட நாட்டை இங்கு சிறப்பிக்கிறார் அதான் முதல்ல நாம் பார்த்தோம் அது எப்படி திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நலனின் செழுபலனும் வரையின் வளமும் உடன்பெருக்கி மல்கு நாடு மலைநாடு கடல் வளம் அங்கே கடல் இருப்பதாலே கடல் வளம் நிலம் நன்றாக இருப்பதாலே நிலவளம் மலை இருப்பதாலே மலைவளம் குறிஞ்சி மருதம் நெய்தல் என்ற மூன்று நிலவளம் அங்கே மலைநாட்டிலே இருக்கிறது மலையை பற்றியே சொல்லுவார்கள் அது உழவர் உழாதன நான்கு பயன் உடைத்து உழவர் உழாமலே நான்கு பயனாக உணவுக்கு உரியது பருகுதற்கு உரியது பழங்கள் தின்பதற்கு உரியன என்றெல்லாம் அங்கே நான்கு பயன் அங்கே இருக்கும் தேன் இருக்கும் அதை நாம் சுவைக்கலாம் சுனை நீர் தண்ணீர் இருக்கும் அது இனிமையான தண்ணீர் அதை சுவைக்கலாம் என்று நான்கு பயன் உடைத்து என்று கபிரர் பெருமான் பிரான்மலை பரம்பு மலையை பாடுறார் உழவர் உழாதன நான்கு பயன் மற்றெல்லாம் மருதள்ள உழவர் வேண்டும் உழுதுதான் பயனை விளைக்கணும் அது எதுவா இருந்தாலும் உழுதுதான் பயனை விளைக்கணும் தயிரா இருந்தாலும் சரி செடி கொடிகளா இருந்தாலும் மரமா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் முயற்சி இருக்கணும் ஆனால் மலை மலையிலே எந்த முயற்சியும் கிடையாது உழவர் வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே விளைகின்ற அந்த பயன் மலையிலே உண்டு அதனால் பரம்பு மலையே அவர் சொல்றார் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பரம்பு மலை அப்படி சொல்றார் இன்னும் சேர நாட்டுக்கு சென்றால் அங்கே இருக்கிற மலைகளை பார்த்தா இன்றைக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு வளமுடைய நாடாக அது இருப்பதை பார்க்கிறோம் அதை தான் இங்க சிறப்பிக்கிறார் முதல்ல அப்படிப்பட்ட மலைநாட்டிலே பிறந்தவர் நம்முடைய விரல்மண்டர் இன்னும் அங்க என்ன சொல்றா பாருங்க முத்துக்கள் நிறைய உண்டு சொல்ல வந்தார் என்னெல்லாம் அங்க வாரி சொறியும் முத்தும் அடுத்த பாட்டுல வாரி என்றால் கடல் நர்த்தம் கடலிலே விளைகின்ற முத்து வாரி சொறியும் முத்தும் வயல் மென் கரும்பில் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர் முத்தும் வேழ மறுப்பின் ஒளிர்முத்தும் மூறல் என சொல் வெண்முத்த நகையார் இருந்து முறைகோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர் கொடிமாடை செங்குன்றூர் என்பது வேறு இந்த செங்குன்றம் என்பது வேறு தமிழ்நாட்டிற்கின்ற செங்குன்றம் குடிமாடை செங்குன்றம் அது வேறு இரு திருச்செங்குன்றம் என்பது திருச்செங்கோடுன்னு சொல்றாங்க அது திருவிதாங்கோடு என்றும் இப்ப சொல்றாங்க செங்குன்றம் என்பது அது தனி மலைநாட்டில் உள்ள இடம் அங்க என்னவா கடல் முத்து இருக்குதான் முத்துக்களை எங்கெங்க பிறக்கும் என்றத ஒரு வரிசையா சொல்றார் கடலிலே பித்து பிறக்கும் கரும்பிலே முத்து பிறக்கும் வேரல் என்றால் மூங்கில் மூங்கிலே முத்து பிறக்கும் யானையினுடைய தந்தத்திலே முத்து பிறக்கும் அது இல்லாமல் பெண்கள் சிரித்தால் முத்து பிறக்கும் விளையாட்டா சொல்றாரு அப்படின்னு சொல்ற சேர்க்கல வேரல் முத்து போல மூரல் முத்துன்றார் மூரல்னா புன்முறுவல் சிரிப்புன்னு அர்த்தம் பெண்கள் சிரிக்கின்ற சிரிப்பிலே அவருடைய பற்கள் வெண்மையாக இருப்பதாலே லேசா முத்து போல தெரியுதா அதனால அவர் வெண்முத்த நகையார் என்று புலவர் பெண்களை எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க சேக்கையார் பெருமானே நீங்களா சிரிச்சா முத்து போலன்றான் என்றார் வாடி கதிர்முத்து கடல் முத்து வயல் மென் கரும்பிலே கூட முத்து பிறக்கும் முத்து முதிர்ந்தால் முத்து இதெல்லாம் மூங்கில் முதிர்ந்தால் மூங்கிலே முதிர்ந்த மூங்கிலே முத்து முதிர்ந்த யானையினுடைய தந்தத்திலே முத்து இவையெல்லாம் பிறக்கும் பெண்களுடைய வாயிலே பிறப்பது இளமுத்து அது முதிராத முத்து என்று ஊரல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறைகோக்குறார்கள் இதையெல்லாம் கோக்குறார்களாம் முத்துக்களை எல்லாம் கோக்குறார்களாம் இதெல்லாம் கடல் முத்து இது யானை முத்து இது மூங்கில் முத்து என்று தனித்தனியா பிரிக்கிறார் அப்படி ஏன் பிரிக்கிறார்கள் என்றால் அந்த முத்துக்களே தரம் உண்டு மூங்கிலே பிறப்பதற்கு அந்த முத்துக்கு ஒரு தரம் யானையினுடைய மறுப்பிலே பிறந்தால் அது ஒரு தரம் தரம் பிரிக்கிறார்கள் அதனால் பெரியவர்கள் முத்தை பற்றி சொல்ற பொழுது கடலிலே இருக்கிற முத்து தான் தரமானதுன்றார் தரமாக இருப்பது கடல் முத்து தான் தரமானது அதை தான் ஆணிமுத்துன்னு சொல்லுவாங்க ஆணிமுத்து என்றால் அதான் அடையாளம் நல்ல முத்தை அடையாளம் காண்பதற்கு ஒரு அடையாளமாக வைத்துப்பாங்க கடல் முத்தை வைத்துக்குவார் அந்த முத்தை பார்த்து இந்த முத்து இது போல ஒரு முத்தை பார்த்து இது போல அந்த முத்து இருக்கிறதா என்று உரைத்து பார்ப்பாரு இன்னொரு முத்தை கணக்கிடுவதற்கு அளவிடுவதற்கு கடல் முத்து தான் பயன்படும் எனவே ஆணி முத்து என்று சொல்றார் ஆணி என்றால் உரையாணின்னு அர்த்தம் உரைத்து பார்ப்பதற்கு பொருத்தமாக இருக்கின்ற ஒரு முத்து உரை பொண்ணு நல்ல பொண்ணை கையில வச்சிருப்பாங்க இன்னொரு பொண்ணை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல பொண்ணை உரைப்பார்கள் முதல்ல அவர் அடுத்து பக்கத்திலேயே நீங்க கொடுத்த பொண்ணை உரைச்சு பார்ப்பாங்க உரைத்தால் அந்த நிறம் வேறுபட்டால் அது தரம் வேறு என்று தெரிஞ்சுக்கலாம் நிறம் வேறுபடாமல் இருந்தால் தரம் ஒன்றாக இருக்கும் நிறம் வேறுபட்டால் பொன்னினுடைய தலம் வேறு என்று தெரிந்து கொள்கிறார்கள் இப்பவும் எப்பவும் நடக்குதெல்லாம் அந்த போல முத்தை எப்படி நடந்து பார்ப்பார்கள் இது ஆணிமுத்து என்பார் அப்படி சேர நாட்டிலே வாரிசுறையும் கதிர்முத்தும் வயல்மென் கரும்பின் படுமுத்தும் வேரல் விளையும் கிளிர்முத்தும் வேடமறுப்பின் மறுப்பின் ஒளிர்முத்தும் ஊரல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து உரை கோக்கும் சேர நாடு இந்த கோக்கும் வருது பாருங்க தமிழ்ல கோக்கும் என்பதுதான் சரியான தமிழ் கோர்க்கும் என்பது இரு போடக்கூடாது கோர்க்கிறார்கள் கோர்வை என்று சொல்றதுதான் தப்பு கோர்வை என்பதோ கோர்க்கிறேன் என்பது தப்பு கோர்க்கிறேன் கோவை என்பதுதான் சரியான சொல் கோர்வை என்பது சரியான சொல் அல்ல சில பேர் எழுதுறாங்க அதுக்காக சொல்ற கோர்வையா எழுதுறாங்கன்னு சொல்றாங்க கோவைதான் சரி ஊரல் எனச்சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறைகோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களில் சேர நாட்டிலே எல்லாம் வளம் பொருந்திய நாடு திருநாடு அந்த திருநாட்டு ஊர்களில் சிறந்த மூதூர் எது என்றால் செங்குன்றூர் அது பழமையான ஊது ஊர்களே முன் சிறந்த மூதூர் முன்னாலேயே சிறந்திருக்கிறது செங்குன்றூருக்கு முன்பே ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு இப்ப விரல்மண்ட நாயனார் பிறப்பதலால் அல்ல அதற்கு முன்னாலே அந்த செங்குன்றூருக்கு சில புகழ்கள் உண்டு என்று செங்குன்றூர் என்னும் பெயரில் விளங்கி உலகேறும் ஏறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயலும் வயல்குழவில் அமைந்த வளத்தில் வளத்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியில் வழிபொழுகும் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மாமரினூல் மரபில் பெரியோர் வாழ்பதி மறையோர் வேதம் போதுகின்ற மரையோரெல்லாம் வாழ்கின்ற பதியின்னர் என்னும் பெயர் செங்குன்றூர் என்ற பெயர் விளங்கியது உலகேறும் பெருமை உடையது உலகத்தில் அது பெருமையுடைய து வயல்களிலே அன்னம் பயில்கின்றது அன்னம் நல்ல நல்ல இடத்துல தான் அன்னம் இருக்கும் தூய்மையான இடத்துல தான் இருக்கும் எனவே அன்னம் பயில்கின்ற உழவு வயல் உழவு வயல்கள்லாம் இருக்குது அங்கு அமைந்த வளைத்தால் மறை சொன்ன நெறி ஒழுகிறார்கள் வேத நெறியிலே ஒழுகுகின்ற தூயக்கூடிய குடிமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வைதிக மக்கள் வேதியர்கள் வேத முறைப்படி வாழ்கின்ற வாழ்க்கையுடைய விளங்கி இருக்கிறார்கள் மண்ணும் குலத்தின் மாமரை நூல் மரபு நிலைத்திருக்கின்ற குலம் மறைக்குலம் மாமரை நூல் சொன்ன விதிப்படி அவர்கள் மாறாமல் வாழ்கின்றார்கள் பெரியோர் வாழ்பதியாம் என்று சொல்லிட்டார் அது அந்தணர்கள் வாழ்கின்ற இடம்னார் செங்குன்றூர் அந்தணர்கள் வாழ்கின்ற ஊர் வேதலில் தவறாம் தவறாமல் இருக்கின்ற ஊர் அந்த ஊர் சொல்லிட்டு விரல்மின்டர் எப்படி என்றார் பாருங்க விரல் மின்டர் அப்பொன்பதியின் இடை வேளாண் குளத்தை விளக்க அவதரித்தார் வேளாண் குளம்ன்றார் உழவர் குலம் வேளாளர் குலத்திலே பிறந்தவன்றார் அங்கே சிறந்திருக்கிறது அன்னம் பையில் உழவுன்னு சொன்னதுனாலே உழவு சிறந்திருக்கிறது செங்குன்னூர் அதனால் அங்க வேளாண் குளத்திலே இவர் பிறந்திருக்கிறார் அப்பொற்பதி பொற்பதி என்றால் அழகான பதியின் அர்த்தம் சிறந்த பதியின் அர்த்தம் சிறந்த பதியிலே வேளாளர் இருக்கிறார்கள் மறையவரும் இருக்கிறார்கள் பதியிடை வேளாண் குலத்தில் விளக்க அவதரித்தார் செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய உண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் வார் பறிவுடையார் எம்பிரானார் விரல் மிண்டர் அப்படின்றார் செப்பற்கரிய பெரும் சீர்த்தி என்றார் சீர்த்தி என்பது நல்ல சொல் அதைத்தான் கீர்த்தி என்றாங்க அவங்க வடமொழியில கீர்த்தி என்றாங்க கீர்த்தி என்று சொன்னால் அது வடமொழி சீர்த்தி என்றால் தமிழ் சீர் அதுல இருந்து வருது சீர்த்தி செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சொல்ல முடியாத அளவுக்கு புகழ் சிவனாருடைய செய்ய கடல் பற்றினார் இளமையிலேயே சிவனாருடைய கடல் பற்றினார் திருவடியை எண்ணினார் சிவனாருடைய திருவிழி எண்ணியதால என்ன ஆயிற்றுவருக்கு எப்பற்றினையும் அறை எறிவார்ல அந்த எந்த பற்றையும் அவருக்கு உடமையா உடன்பாடாக இல்லை எல்லா பற்றையும் நீக்கினார் என்று வருது அந்த எப்பற்று என்பதனாலே இவர் இல்லறத்தையும் திறந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் சில உரையாசிரியர்கள் நிலைமன்ற மனைவி இருந்ததாக எழுதுறாங்க இவர் இருந்தார் என்பது எழுதுறாங்க அந்த குறிப்பை சொல்லல எப்பற்றினையும் சொல்லிட்டார் அதான் எப்பற்றுன்றார் இல்லைன்னா பொதுவாக சொல்லியிருப்பார் இல்லத்தில் இருந்தார் இல்லத்தில் இருந்தே பற்று நீங்கினார் ஏதாவது சொல்லியிருப்பார் அப்படி சொல்லாம சிவனார் செய்ய கடல் பற்றினார் அதனால் எல்லா பற்றியும் எறிந்தார் எல்லா பற்று என்பதனாலே இல்லற பற்றையும் எறிந்தார் என்பது அதுக்கு அர்த்தம் உற்றார உறவினர் எதுவும் இல்லை என்று பற்று நீங்கி தனக்கேற்ற இருக்கிற மனைவி என்பது போன்ற அந்த பற்றையெல்லாம் நீங்கினார் என்றால் திருமணம் செய்துகளை எல்லை தெரிய உண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் அடியார்கள் மேலே இயல்பாகவே அவருக்கு பற்று அதான் அதான் பற்று இருக்கு வேறு பற்று கிடையாது மெய்பத்தர்கள் அங்க ஒரு குறிப்பு சொல்ற சேக்கிழர் மெய்ப்பத்தர்கள் பத்தர் சொல்லாம மெய்ப்பத்தர்ன்றார் ஏன்னா விரல் மின்னர் கொஞ்சம் பார்ப்பாரான் அத உரையில எழுதுறாங்க குறிப்பு அதான் சேக்கடா அப்படிதான் குறிக்க குறிக்கிறார் திருவே திருவேடம் அணிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவன் அடியார நம்ப மாட்டாரான் மின்டர் ஏன்னா மெய்ப்பூர் நான் நான் படிச்சுட்டு நாம இவரை படிக்கிறோம் மெய்ப்பொரு நாயனால் என்ன பண்ணுவார் அவருக்கு வேடம் இருந்தால் போதுங்க வேடம்தான் அவருக்கு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்று எல்லாருக்கும் மெய்ப்பத்தர் ஆனால் விரண்மண்டர் அப்படி அல்ல எல்லையை தெரிய ஒன்னாதார் பெருமான் பற்றுடையவர் அடியார் அடியாரளை பார்த்தா என்ன பண்ணுவாராம் இவன் உண்மையான அடியானா இல்லையான்னு பார்ப்பாரா அவர் சும்மா போட்டுட்டு இருக்கானா விபூதி அணிந்திருக்கிறானா திருவேடத்தோடு இருக்கிறானா இல்லை உண்மையாகவே பெருமான் மேலே பக்தியா என்று உணர்ந்து அவர் உண்மையான அடியார் என்று சொன்ன பின்னால் தான் வணங்குவாராம் பார்த்த உடனே வணங்குறது கிடையாது திருவேடத்தை பார்த்த உடனே மெய்ப்பொருள் நாயனார் போல கையெடுத்து கும்புறது கிடையாது மெய்ப்பத்தர்கள் பால் பரிவுடையார் உண்மையான அடியார்கள் யார் என்று எண்ணிய பின்னால் தான் அவரை ஏற்றுக்கொள்வார் அவர்கள் மேலே அன்பு செலுத்துவார் எம்பிரானால் விரல் மண்டர் அதான் விரல் மண்டர் அவருக்கு பெயர்னர் எதையும் ஆராயிறார் இல்லையா எதையும் ஆராய்ந்து பார்த்து உடல்யா கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளாமல் சிவவேட பொலிவாக இருந்தாலும் அவர் உண்மைகளே அடியாரா என்று பார்த்த பின்னால் தான் வணங்குவார் என்று முதல்லையே விரல் மண்டனுடைய குணத்தை சொல்லிட்டார் சேக்கிழ அவர் வணங்குவார்னு சொல்லாமே எல்லாவற்றையும் நீங்கியவர் தான் ஆனால் உண்மையான அடியார்கள் மேல் அன்புடையவர் என்றால் இவர் உண்மையா பொய்யா என்று ஆராயக்கூடியவர் விரல் என்று சொன்னார் அதை முதல்ல சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன செய்யறார் அவர் என்ன செய்வார் என்றால் தலப்பயணம் மேற்கொள்வார் அவருடைய இயல்பு தலப்பயணம் மேற்கொள்ளு நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகளெங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் அதாவது நதி மதி புனைந்த சடை நம்பெரும் பெருமான் கங்கை நதியையும் பிறைமதியும் சூடு இருக்கின்ற பெருமான் அவர் விரும்பி இருக்கின்ற தலங்கள் விரும்பி உரைகின்ற தலங்கள் எல்லாம் அவன் விரும்பி உறைந்தாலும் கூட சில பதிகள் அவன் விரும்பி உரைகிறான் என்று சொல்றோம் இல்லையா திருமறைகள்ல நம்ம சொல்றோம் இல்லையா புளியூர் சித்தம்பலமே போனார் தாமே என்றார் புக்கார் தாமே என்பார் சித்தம்பலத்துக்கே போனார் அங்கதான் போறார்னா அங்க விருப்பமா போனார் திருவாரூர் கோயிலாக கொண்டார் என்றெல்லாம் விருப்பமான இடம் சொல்றோம் இல்லையா ஏகம்பம் மேவி இருந்தான் மேவின விரும்பின அர்த்தம் ஏகம்பம் மேவி இருந்தான் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா அதனால் சில தலங்களில் விருப்பமாக இருக்கிறார் மதுரை பற்றி அவரே பாடுறார் இல்லையா ஆலவாயில் மன்னிய சிவன் யான் நான் ஆளவாயில் மன்னி இருக்கின்றேன் என்று இதெல்லாம் நமக்கு விரும்பி விரும்பிரைகின்ற தலமாக சொல்றது அதான் நம்பர் விரும்பு விரும்பி நலம் சேரும் பதிகளெல்லாம் கும்பிடுகிறார் அந்த பதிகளையும் தேடி எடுத்து தான் கும்பிடுறார் எல்லா பதிகளுக்கும் போலவர் பெருமான இதை விரும்பி இருக்கிறானோ அந்த அந்த விருப்பமான தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுகிறார் என்றால் பழைய தலங்கள் பழைய தலங்களுக்கெல்லாம் அவர் சென்று வழிபடுகிறார் என்ற அர்த்தம் பதிகள் எங்கும் கும்பிட்டு பலரும் காதல் வழி செல்வார் ஏன்னா இவர் காலத்துல ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் தோன்றி வாசகெல்லாம் தோன்றி பாடல் பாடிட்டாங்க திருமுறைகள் அங்க பாடப்பட்ட அந்தந்த தலங்களுக்கு உண்டு ஆனா பாடல் பெற்ற ஸ்தலங்களாக செல்லலாம் என்று எண்ணி இருக்கிறார் எனவே சிறந்த தலங்களாக பாடல்பட்ட தலங்களுக்கு செல்லலாம் என்று அங்கே தலப்பயணம் மேற்கொள்கின்றார் விரல்மெண்டர் படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெருந்துண்டர் முறைமையை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவெர் பாலம் அதான் சொல்ல முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் அளவு அளவு கடந்த அன்பு இவருக்கு உண்டு ஆனால் முறைமை என்ன பெருந்தொன்றராக இருக்க அவர்களோட முறைமை என்ன நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இரண்டு பேர் தொடர் பெற்றார் திருக்கூட்டத்தை வணங்கிய பின்னால்தான் அந்த கோயிலில் சென்று பெருமானை வழிபடுவார் எத்தனையோ தலங்களுக்கு அவர் போகலாம் பொழுது அவர் என்ன செய்வார் அந்த திருக்கோயில இருக்கின்ற எப்படி அடியார்கள் அங்க இருப்பாங்க இல்லையா எப்படியாவது அடியார்கள் இருப்பாங்க இல்லையா அந்த அடியார்களை நிலை முதலே வணங்கி விட்டுத்தான் அந்த ஊர் அடியாரலை வணங்கி விட்டுத்தான் அந்த தளத்திலே இருக்கிற பெருமானை போய் வழங்குவார் இது அவருடைய இயல்பு அதான் சொல்றார் முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திரு திருக்கூட்டத்து எதிர் பரவும் அருள் பெற்றே முன்னே சென்று அவர் வழங்குவார் எதிர் முன் பரவுதல் முன் பரவுதல் என்றால் முன்னிலையிலே இருந்து முன்னிலையிலே இருந்து நின்று பரவுகிறார் எதிர் முன் பரவு நேராக சென்று அவரை வணங்கிவிட்டு அதற்கு பின்னால் இறைவன் பாதம் பெற்றார் இறைவனுடைய பாதத்தை தொழுவதற்கு பின்னாலே செல்லுவார் என்பது அவருடைய கொள்கை இல்லை அப்ப அந்த இடம் அவருடைய கொள்கை இரண்டருடைய கொள்கை என்ன வீடு திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவிர்பாரம் தொழுதல் அதான் அவருடைய கொள்கை அப்படி இருக்கிற அப்படி இருக்கிறவர் இப்பொழுது எல்லா ஊர்களுக்கும் சென்று வருகிறார் மலைநாட்டிலிருந்து புறப்பட்டவர் எல்லா இடமும் போறார் பொன்தாழ் அருவி மலைநாடு கடல் கடந்து கடல் சூழ் புவியெங்கும் சென்று ஆழ்வுடையார் அடியவரசம் திண்மை ஒடுக்கம் நடை செலுத்தி வந்தாள் நேரு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரில்லார் என்று சொன்னார் அந்த பாட்டில் பொன் மலைநாடு அதை கடந்து வருகிறார் சேர நாட்டை கடந்து வந்துட்டார் புவியெங்கும் சென்று பல இடங்களுக்கு சென்று ஆழ்வுடையார் அடியவிரதம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தினர் அந்த பாட்டுக்கு அப்படித்தான் அர்த்தம் இங்க குறிப்புல ஒரு ஐந்தாவது ஆறாவது பாட்டாது ஆறாவது பாட்டு அடியார்கள் தான் ஒழுக்கையும் நடக்க செய்யுதுன்னு அவர் எழுதுறாரு அதான் சுந்தரபு சார் அப்படி தான் எழுதுறாங்க அதாவது அவர் என்ன செய்யறாராம் ஒரு ஊருக்கு போறார் அந்த ஊர்ல அடியாரை பார்க்க தான் முதல்ல போறார் அடியாரை வணங்க போற பொழுது சில பேர் போலி அடியாராக இருப்பதை பார்க்குறாரு போலி அடியாரா எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றார் இந்த வேடத்திற்கு நீ அணிந்திருக்கின்றலாம் போலி இருக்க இருக்கக்கூடாது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் செய்வார் அவனை திருத்துவார் பழைய அடியார்களை எல்லாம் போலி அடியார்களை எல்லாம் உண்மை அடியாராக திருத்துகிறார் திருமந்திரத்தில் அதுதான் சொல்றார் திருமந்திரத்திலே திருமூல வேடம் நெருநில்லார் வேட வேடம் வேடம் பூண்டு என் என்ற அந்த பாட்டில் அரசன் என்ன பண்ண வேண்டும் வேட நெறி வேண்டும் வேட நெறி செய்ய வேண்டும் போலி வேடமா இருக்கின்றவர்கள் எல்லாம் உண்மையான துறவைகளாக மாற்று அந்த அந்த துறவியா இருந்தா அப்படி இரு அந்த கட்டுப்பாட்டோடு உண்மை துறவியாக மாற்ற வேண்டும் என்று திருமணர் சொல்வது போல நாயனா என்ன செய்யறார் தாம் செல்லுகின்ற ஊர்களிலே போலி அணியார்கள் இருந்தால் அவளை எல்லாம் திருத்தி இது போலியா அணியாதப்பா அதனால அவனுக்கு பாமம் சேரும் என்றெல்லாம் உபதேசம் செய்து வலிந்து அவளை எல்லாம் நல்ல நெறியிலே செலுத்தினார் அதுதான் சொல்றார் ஆழ்விடையார் அடியவரம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தினர் அடியவரை வணங்குகிற பொழுது தானும் அடியாரை வணங்கி உண்மை அடியாரை வணங்கி போலி அடியார்களை எல்லாம் அடியாராக மாற்றி நடை செலுத்தி வந்தால் நேரு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் வந்தார் பல இடங்களுக்கெல்லாம் சென்றவர் அடியார்களை எல்லாம் போலி அடியார்களை எல்லாம் கூட திருத்தி விட்டு தான் வருகிறார் வந்து எங்க வந்தார் திருவாரூர் வருகிறார் மேறு சிலை அழைத்த புறங்கள் செற்ற வைதிகத்தேர் நின்றார் வைதிக முறையெல்லாம் உலகத்திலே வேதனையை பயன்படுத்தி வேதனையை தடைக்கச் செய்தானே பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற திருவாரூர் அங்கே வந்தார் திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்றில்லாதார் திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் திருவாரூர் சேர்ந்தவுடனே அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தேவாசிரிய மண்டபம் அங்கே இருப்பதாலே உண்மையடியார்கள் அங்கே இருக்கிறார்கள் மற்ற பதிகளை போல அவருக்கு அங்க வேலை கிடையாது போலியடியார் யார் உண்மையடியார் என்று வேறுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை தேவாசிரிய மண்டபத்திலே எல்லாரும் எல்லாம் கூட அங்கே இருக்கிறார்கள் இந்திரன் சந்திரன் திருமால் அயன் எல்லாம் இருக்கிறாங்க நாம் அந்த திருக்கூட்ட சிறப்பு பார்த்தது இல்லையா முதல்லயே அந்த திருக்கூட்ட சிறப்புல சேக்கிடா பெருமான் சொல்ற பொழுது அதனால் பார்க்கலாம் நீங்க திருக்கூட்ட சிறப்புல பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை அகலத்து மால் முதல் வானவர் எவரும் நிறைந்து உரைந்து உள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம் தேவாசிரிய மண்டபத்தை பற்றியே அந்த திருக்கூட்டத்தில் பாடுறார் சிறப்புல பாடுறார் பூங்கோயில் திருவாரூர் பூங்கோயிலுக்கு முன்னே மூதுகையில் திருவாயில் முன்னாய் பெரிய மதில் பக்கம் அதுல மதில் பக்கம் உள்ள போன உடனே முதல்ல இருப்பது தேவாசிரிய மண்டபம் அல்ல தேவாசிரி மண்டபத்தில் யார் இருக்கிறார்கள் பூவார் திசை முகன் தாமரிலே விட்டு இருக்கிற நான் முகன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இந்திரன் பூமிசை வாழ்னா திருமகள் அங்க பூமியில இருக்கிற திருமகள் வாழ்கின்ற அகலம் என்றால் மார்பு மார்புடைய திருமால் அங்கே இருக்கிறார் அது முதல் வானவர் எல்லோரும் ஓவாதுன்னர் இடைவிடாமல் இருக்கிறார் மாற்றி மாற்றி வந்து போறாங்க தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவன் சொல்றோம் இல்லையா பேட்ச் பேட்சா வந்து போறாங்களாம் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் எனவே எப்பொழுதும் ஓபாது எவரும் இருக்கிறார்கள் அங்கே ஓபாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது தேவாசிரியனும் திருக்காவனம் என்ன அங்கே சொல்றார் அடியார்கள் மேலே நீற்று வழி இருக்கிறது அதனால் தூய்மையாக இருக்கிறது அஞ்செடுத்து ஓசை கேட்கிறது அதனால் பால் கடல் போல இருக்கிறதா கடல்ல ஓசை இருக்கும் பால் கடல் தூய்மையாக இருக்கும் வெண்மையா இருக்கும் எனவே அடியார்கள் பூசி இருக்கின்ற திருவிழர் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் பூசி இருக்கிற வெண்ணீற்றினாலும் அவள் அஞ்செடுத்தையே சொல்லி கொண்டிருப்பதாலும் அது பார்க்கடல் போல இருக்குது என்று தேவாசிரிய மண்டபத்தை சிறப்பாக சொன்னார் இல்லையா அந்த மண்டபத்துக்கு வருகிறார் திருவாரூர் தேவாசிரி மண்டபத்திற்கு வருகிறார் அங்க வந்தவொடனே தெரிந்து போ எல்லாம் உண்மையான அடியார்கள் என்று அங்கே தங்கலாம் என்று தங்கியிருக்கிறார் அங்கே தங்குறார் அதான் அடுத்த பாட்டு சொல்றோம் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனடை பொலிந்து மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையா அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவன் அருளால் பெருகான் என்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் அப்படின்றார் சேக்கிழார் அங்கே சென்றார் தேவாசிரி மண்டபத்தில் பணிந்தார் அங்கே இருக்கெல்லாம் பணிந்தார் அங்கேயே இருக்கிறார் என்ன நடந்தது தேவாசிரியை பொழிந்து அவங்களை தொழுது வந்து அணையா ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்றார் அது நமக்கு தெரியும் அந்த செய்தி என்ன நடந்தது என்றால் நீங்க கொண்ட புராணத்தை பார்க்கணும் அதுல திருவாரூர் செல்கிறார் சுந்தர பெருமான் சென்று முதல்ல கோயிலை வணங்க போற அதுக்கப்புறம்தான் பறவை யாரெல்லாம் பார்க்கிறதுலாம் பின்னாலதான் இதுவரை இருக்கு பாட்டு சொல்லியிருக்கு கொண்ட புராணத்துல மூன்றாவது பாட்டு நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி நாலு அது கிடைக்கிறா பாருங்க கொஞ்சம் தேடுங்கன்னா அந்த புத்திரி திருத்தாட்கொண்ட புறம் சேக்கிழார் ஞானசம்பந்தர் சென்றாலும் சரி நாவுக்கரசு யார் சென்றாலும் தேவாசிரி மண்டபத்தை வணங்குகிறார்கள் பாடுகிறார் எல்லாரும் வணங்குறான் அதே போல சுந்தரரும் தேவாசிரி மண்டபத்தை வணங்குகிறான்றார் நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி நாலு பாருங்க அதுல திருவாரூர் வருகிறாராம் தொண்டர்கள்லாம் வந்து வணங்குறாங்க அவரை அவர் பயப்படுறார் சுந்தரர் திருவாரூர் தொண்டர்கள்லாம் பெரிய தொண்டர்கள் அல்லவா நாம் சாதாரண தொண்டன் எனவே பெருமானை ஏற்றுக்கொள்வானா என்று பாடுறார் எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நான் உள்ள வரன்றார் தொண்டரை பார்த்து பெருமானை இங்க போய் கேளுங்க நான் வரலாமான்னு கேட்டு வாருங்க என்று எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மை ஆழ்வாரா கேளுங்கள் என்று அந்த அளவுக்கு பயந்து பாடுறார் தொண்டர்கள் மேலே பெருமை அதுக்கப்புறம் பெருமான் திருவாயில் சேர்ந்தார் கோயில் சென்ற பின்னாலே வானுர நீள் திருவாயில் நோக்கி மண்ணுரை ஐந்து உறுப்பால் வணங்கினார் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார் வானுர நின்ற உயர்ந்த வாயில் கோபுர வாயில் நோக்கி கீழே விழுந்து வணங்குகிறார் அப்புறம் பாருங்க தேனுரை கற்பக மாலை தேவாசிரியன் தொழுது இறஞ்சின் வருது கோயிலுக்குள்ள செல்ற பொழுதே கற்பக பாச மாலை தேவாசிரியன் தொழுதி இறஞ்சினார் வணங்கிறதுக்கு அவருக்கு உள்ளே வந்தார் அடியாரை வணங்க வேண்டும் நம்ம முறையல்லவா என்று வணங்கினார் வணங்கிட்ட அப்புறம் உள்ளே போய் பெருமானை வணங்கினார் என்று வருது எனவே தேவாசிரிய மண்டபத்தை அவர் வணங்காம போகிற முதல்ல ஆனால் பறவையாறை பார்த்த பின்னால் பறவையாரை மணக்க வேண்டும் என்று பெருமானை கேட்டு மணந்து கொண்ட பின்னால் தம்பிரான் தோழனாக உன்னை தோழமையாக தந்தோம் உன்னை என்று சொல்லி இதே திருமண கோஷத்து அந்த வேஷத்தோடு இரு திருமண கோலமா இருக்கிற அதே கோலத்தோடனே இருக்க வேண்டும் என்று பெருமான் பணிக்கிறார் இல்லையா பணித்த பின்னால் கோயிலுக்கு போறார் அந்த திருமண கோலத்தோடு பட்டாடையோடு அவர் போறார் இரண்டாவது முறை பல பல பேர் கூட வராங்க ஆரவாரத்தோடு அங்க சின்னங்கள் உதவி மங்கள வாத்தியங்கள் முழங்குகிறது ஒரு பெரிய ராஜாவை கூப்பிட்டு போறதோ கூப்பிட்டு போறாங்க கோயிலுக்குள்ள எப்போ பறவையாரை மணந்த பின்னால் அத விளக்கமா பாடுறார் நிறைய பாடுறார் செய்கீடார் அப்படி போல போனது என்ன நினைக்கிறார் நாம் ஒரு சாதாரண அடியார் இப்படி ஆடம்பரத்தோட இவங்க எல்லாம் வராங்க இந்த நேரத்துக்கு போய் அங்க சிவரடியா தேவாசிரியை வணங்கக்கூடாது பயப்படுறாரு அவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற அடியார்கள் சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் இப்ப நாம் ஒரு அடியார் என்று சொல்லி கொண்டு இப்படி எல்லாம் பெரிய ஆடம்பரத்தோடு ஆடம்பரமா போறமே அது உடன்பாடு இல்லை அவருக்கு எனவே இந்த அடியார் இந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிற அடியாரை போல என்னையும் உண்மை அடியாராக மாற்றுவது என்னாலோ பெருமானே என்று அர்த்தம் கேட்க போறாருங்க எனக்கு நீ தோழமையாலாம் கொடுத்துட்டீங்க எல்லாம் சரி எனக்கு தேவை என்ன தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் எவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க அதுபோன்ற எளியவனாக என்னை அவர்களுக்கு அடியானாக நீ செய்ய வேண்டும் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கின்ற அடியார்கள் உள்ளத்திலே புகுந்து இவன் உங்களுக்கு அடியான் என்று சொல்லும்படியாக நீ செய் என்று கேட்பதற்காகத்தான் போகிறார் என்கிறார் செய்கிழ அங்க பாருங்க கண்ணுதல் கோயில் நூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு ஆஹ் சர்தார் கொண்ட புராணத்துல கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து காவணம்னா மண்டபம் விண்ணவர் ஒழியே மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி வின்னவரெல்லாம் இருக்கிறாங்க தேவரெல்லாம் இருக்கிறாங்க அதோட மண்ணுல இருக்கிற நல்ல அடியார்கள் பல பேர் எல்லாரும் அங்க இருக்கிற இடம் முக்கியமான இடம் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் நிறைய பேர் கூட்டம் எண்ணிலார் எண்ணற்றவர் அங்க இருக்கிறாங்க தேவாசரி மண்டபத்துல இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணுனாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் இவர்களுக்கெல்லாம் அடியவனாக என்னை எப்பொழுது செய்யப் போகிறாய் பெருமானை உனக்கு நான் அடியானாக இருக்கிறேன் ஆனால் இந்த அடியாரர்களுக்கெல்லாம் அடியானாக எப்பொழுது செய்யப் போகிறாய் என்று இவருக்கு யான் அடியானாக பண்ணுனாள் என்னால் என்று பரமர்தாள் பரவி சென்றார் அப்ப அப்படி போறார் அங்க அப்படி போகும்போது தான் இங்க பார்க்க நம்முடைய விரல் பார்க்கிறார் நீங்க அதை இணைக்கணும் விரல் வரலாற்றையும் வரலாற்றையும் கொண்ட புராணத்தையும் அப்படி இணைத்து பார்க்கணும் முதல்ல போய் தேவாசிரிய மன்றத்தில் வணங்கி விட்டார் அந்த சமயத்திலே விரல் மின்டர் அங்க வரலன்னு வைத்துக்கணும் தேவாசிரிய மண்ட வணங்கினார் முதல்ல முதல்ல போய் அப்ப அவர் வரல இவரெல்லாம் போயிட்டு அப்ப கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு மீண்டும் ஒருவரை வரை இல்லையா கோயிலுக்கு அப்ப வந்துட்டார் அவர் பல பதிகள் சென்று அங்கே வந்து உட்காந்துகிறார் அப்ப முதல் முறையாக அப்படிதான் சுந்தரரை பார்க்கிறார் யாரு வெல்மண்டர் அவர் என்ன சொன்னார் நாம் ஏற்கனவே வணங்கிட்டோம் இப்ப இந்த மாதிரி கோலத்தோடலாம் போய் வணங்கக்கூடாது எல்லாம் எளிமையானவர்கள் நான் உண்மையே அவர்களுக்கு அடியாராக மாற வேண்டும் அல்லவா அதை நாம பெருமாட்டை கேட்கணும்னு சொல்லி பெரியவர்களா இருக்கிறாங்களே அவங்க பக்கம் போகக்கூடாது என்று ஒருவாறு ஒதுங்குகிறார் அதான் விரல்மன்றையே வரலாற்று சொல்றார் எப்படி சொல்றார் தேவாசிரியின் தொழுது பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார் ஆனால் வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்குகிறார் பக்கத்திலே வந்து வளம் வருவது போல வரணும் இல்லையா தொலைவிலே ஒரு கும்பு போட்டு போட்டு போறாரு ஒரு கும்பிடு போட்டு போயிட்டார் இல்லையா எனவே தொலைவிலே கும்பிடு போட்டு போனதுக்கு என்ன காரணம் நாம் அவரிடத்தில் நெருங்க முடியாது தேவாசிரி மண்டலத்திலே நெருங்க முடியாது என்ற காரணத்தினாலே ஒருவாறு ஒதுங்கினார் ஆனால் தொழுதார் மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது தொழுதார் பந்து அணையாதுனர் பக்கத்துல வராமல் தொலைவிலேயே போனார் இல்லையா தொலைவிலே சென்று வழிபட்டு போய்விட்டதாலே ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்பன் இந்த பாட்ட வழி சுக்குமார் சொல்லிட்டார் சேக்கிழா புறகு என்று உரைப்பனர் யாருப்பா ஒரு அடியானவன் அடியான் இருக்கிறான் இருக்கான் திருநீரெல்லாம் உண்மையான அடியானா இவன் உண்மையான அடியான இருந்தால் இங்க வந்திருப்பான் இல்லையா தேவாசிரி மண்டபத்துக்கு வந்திருப்பான் இல்லையா வராமல் போகிறானே எனவே அவன் பிறகு என்று உரைப்பனர் உரைப்ப சிவனர்களால் பெருகான் என்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் இப்படி சுந்தர பெருமானையே புறகு என்று சொன்னார் அதான் அவருக்குள்ள பெருமை இந்த புறகு என்றால் என்ன அர்த்தம் விலக்கி வைத்தல் அர்த்தம் விலக்கி வைத்தல் புறம்பே தள்ளுதல் கட்சி விட்டு விலக்கி வைத்தல் சொல்றாங்களே இப்போ அதாவது தப்பு பண்ணிட்டா அந்த கட்சியை எடுத்து விலக்கி வைக்கிறேன் அவருக்கு எந்த பதவியும் கிடையாது எந்த பணியும் செய்யக்கூடாது அது மாதிரி விலக்கி வைத்தார் அதான் புறகுன்னார் என்ன பிறகு அடியார் கூட்டத்திலிருந்து அவர் புறம்புன்னார் வெளியே போட்டாலிடு அவர் அடியார் இல்லை அடியார்ன்னா அடியாரை வணங்கணும் இல்லையா அடியாரை வணங்காமல் போறானே மனிப்படி அடியான் எனவே பிறகுன்ட்டார் அதுவரை தான் அங்க சொன்னார் அதுக்கடுத்து பாருங்க அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அடியார்கள் எல்லாம் சாமி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அவர் பெரியவர் தடுத்தால் கொண்ட பெரியவர் அவர் அவர் போவதற்கு வேறு காரணம் உண்டு என்று சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சுந்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க சொன்னா அவர் என்ன பண்றா பாருங்க சேனார் மேறு சிலை வளைத்த சிவனடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பிரானாம் தன்னை பிரைசூடி அரபம் புரைந்தார்க்கும் புறகு என்று உரைக்கேன்ட்டார் அவரே சொல்லிருப்பாங்க கைலாய பெருமான் கொண்டவருங்க அவர் ஓலை காட்டி தடுத்தால் கொண்ட பெருமானவர் பெரிய அடியாரவர் என்று சொல்லியிருப்பாங்க இப்படி அடியாரை வணங்காம ஒருத்தம் போறானே இவனை போய் ஆட்கொண்டான்னு யார் பெருமானா அவனும் பிறகுன்ட்டர் அவரையும் பிறகு பேணாதி ஏகும் ஊரனுக்கும் பிரான் இவனுக்கு என்ன அவர் தலைவர் இவனுக்கு போய் அவர் இருந்தா அந்த தலைவரே புறம்புண்ண புறகு என்று உரைக்க மற்றவர்பால் கோண பெற்றார் அப்படி சொன்னதுனாலே பெருமாறுடைய அருளை மின் பெற்றார் என்று இங்க பாடுறார் அது என்ன செய்தி என்றால் புறம்பு என்கிற பொழுது சுந்தரரை பார்த்து புறகுன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு அர்த்தம் பேரு பிரானும் புறகு என்று சொன்னார் அர்த்தம் பேர் பிரானும் என்றால் பிரானை நீக்கி விட்டு இவங்க எங்க போறது பிரானுக்கு எல்லாம் இவங்க அடியார்கள் அது அல்ல அடியாரை வணங்காமல் உள்ளதானே போனார் தானே போனார் கோயிலுக்குள்ளதானே போனார் அவர் அப்ப என்ன சொல்றாங்க அடியார்களை தேவாசிரி மண்டபத்திலே வணங்காமல் போகிறான் சுந்தரன் என்று சொன்னால் அவனை ஆட்கொண்ட பிரான் பெருமான் இருக்கிறானே அவன் என்ன அர்த்தம் சன்னிதில் இருக்க வேண்டாம் வெளியே அர்த்தம் அவன் போய் வணங்க போது சன்னிதல் இருக்கக்கூடாது தரிசனம் கொடுக்க கூடாது வெளியே வந்துட்டோம் என்று சன்னிதியை விட்டு வர வேண்டும் என்றுதான் பிறகுன்னர் இங்கே சுந்தரனை புறகு என்று சொன்னது அடியாருக்கு புறகு இவன் அடியானா இல்லப்பா இவன் என்ன அடியான் அப்ப அடியானா இல்லாத போய் வணங்க போறான்னா அவருக்கு என்ன இடம் கொடுக்குறது பெருமான் அங்க இருக்க வேண்டாம் பிறகு இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது இவர் இதெல்லாம் தெரியாமல் சுந்தர போறார் உள்ள போறார் பெருமானை வணங்குறதுக்கு போறார் இங்க பெரிய அடிதடி மாதிரி நடக்குது இங்க அவனும் சுந்தரனும் பிறகு சுந்தரனுக்கு பெறானா இருக்கின்ற பெருமானும் இருந்து பிறகு சன்னிதி விட்டு வந்துடணும் அதனால என்ன செய்தார் நீங்க பார்க்கலாம் இங்க கொண்ட புராணத்தை சொல்லி பாடுறார் பாருங்க சேக்கிழா அடியவருக்கு அடியனாவே என்னும் ஆதரவு கூற கொடிநடும் கொற்றவாயில் பணிந்து கை கவித்து புக்கார் அங்க தேவாசிரமத்தில் ஒருவாறு ஒதுங்கினார் ஒருவாறு ஒதுங்கி கோயிலுக்குள்ள போறார் கோயிலுக்குள்ள போய் கொற்றவாயில் பணிந்தார் இன்னும் உள்ள போகல சன்னிதிக்குள்ள போகல குவித்து புகுந்த பொழுதே அங்க என்ன ஆயி போச்சு கனிவள் பூங்கொன்றை வைந்தார் அவருக்கு எதிர் காண காட்டு எதிரில் வந்துட்டார் இல்ல அவர் ஏன்னா சன்னிதி புறகுன்ட்டார் இல்லையாண்டர் விலம்பிண்டர் சன்னிதில் இருக்கக்கூடாது என்று புறகு என்று சொன்னதுனாலே அவர் புறகே வந்தார் வெளியிலே வந்துட்டார் சன்னிதி விட்டு வெளியே வந்துட்டார் சன்னிதி விட்டு வெளியே வந்த நிற்கிறார் அவருக்கு எதிர் காண காட்டும்படி எதிர் தோன்றினர் பெருமான வழியிலே பார்க்கிறார் சுந்தரர் பெருமாலை என்ன இங்க வந்திருக்கீங்க நான் தானே வர இங்க வருகிறீர்கள் எதிரிலே வருங்களே என்று எதிர் தோன்றிருக்க பாதங்கள் பணிந்து பூண்டு உடனே பாடுகிறாரு சேர்க்கிறார் வரிசையா தோத்திரம் போல பாடுறார் எங்கள் எப்படிப்பட்ட திருவிழா நீங்கள் எனக்கு தருகிறீர்கள் சன்னிதியிலே வந்து நான் உங்களை பாட நினைக்கிறேன் முன்னையே வந்தது என்னுடைய பாடலை கேட்க வந்துடுச்சிங்களே என்றெல்லாம் அவர் பாடினார் அப்போ அவர் சொல்றார் அப்பா நான் உன் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு பின்னால கேட்குறேன் நான் அதுக்கு வரல மிரல்மின் என்னை புறகுன்னு சொல்லிட்டான் சன்னிதலை இருக்க வேண்டாம் என்று எனவே அடியார்களை நீ பாடு முதல்ல நீ அடியாரை வணங்குற எல்லாம் சரி எல்லாம் தெரியும் எனக்கு எங்கே போனாலும் என்னைத்தானே பாடுற மிரல் மின்டனுக்கு என்ன கொள்கை என்றால் அடியாரை வணங்கிய தான் அரணை வணங்க வேண்டும் என்ற கொள்கை எனவே அதனால் என்னை புறகுன்னு சொல்லிட்டா எனவே நான் சன்னிதலை இருக்க முடியல நான் இங்க வந்துட்டேன் நீ என்ன செய்யணும் நேரா போ நேரா போய் முதல்ல அவங்கள பாடு அடியாருக்கு அடியாராக அவர்களை பாடிவிட்டு அப்புறம் என்ன பாடலாம் என்று திருப்பி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம் அதனால் கொண்ட புராண செய்தியை வைத்துக்கணும் நெல்மின்டனுடைய வரலாற்றை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுதுதான் அது ரெண்டும் நமக்கு புரியும் புறகு என்று ஏன் சொன்னார் என்றால் சன்னிதிக்கு சன்னிதியில் இருக்கக்கூடாது வந்துருன்னு சொன்னார் அதனால்தான் சுந்தர பெருமான் திருவற்றியூர்ல செங்கலியாரை மணக்கிற பொழுது சத்தியம் செய்ய போறப்பா ஒரு சன்னிதில வந்து சத்தியம் செய்ய சொல்றாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் உனக்கு நான் வரேன் அங்க வரேன் தயவு செய்து அந்த நேரத்தில் சன்னிதி விட்டு வெளியே வந்து மகிழ் மரத்தில் இருட்டார் சொல்றாரு இல்லையா சன்னிதியை விட்டு வா உன்னுடைய சாநித்தியம் அங்கே இருக்கக்கூடாது எல்லாம் வியாபகமா இருக்கிறோம் தான் நீ இருந்தாலும் எங்களுடைய வேண்டுகோளின் படி அங்கே தெய்வ சான்த்தியமாக அந்த தெய்வ சன்னிதியில் இருக்கக்கூடாது மகள் மரத்தங்களை போயிட்டு சொன்னார் இல்லையா அங்க அப்ப சுந்தரர் மகள் மரத்தின் போய் என்று சொன்னது எப்படி புறகுதான் அதுவும் பிறகுதான் சன்னிதியிலிருந்து பிறகு போய் வெளியே போ வெளியே போய் அங்க இரு என்று சொன்னார் அது போலத்தான் இங்கே தெலுமிடரும் கூட சந்நிதியை விட்டு புறகுன்னார் மொத்தமா புறகுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் பெருமானை புறகுன்னு சொல்ல முடியுமா அந்த சந்நிதியில அவர் இருக்க வேண்டாம் அணங்காமல் ஒரு ஆள் வரான்னு சொன்னா அவனுக்கு காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து தெய்வ என்று என்றுதான் அவரை என்று சொன்னார் என்று வார்த்தைக்கு பொருளை நாம் அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சேக்கிழார் குறிப்பா இங்க அதை சொல்லியிருக்கிறார் என்று நாம் எண்ண வேண்டும் அதனால சேனார் மேரு சிலை வளைத்த சிவனடியார் சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பிரானாம் தன்மை பிரைசூடி பூனார் அரவம் குறைந்தார்க்கும் பிறகு என்று உரைக்க மற்ற அவர்களால் அருளை பெற்றார் மற்ற இனியார் பெறுவார் இனி யார் அந்த பெருமையும் கூறுவார்ல ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைப நன்னறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழுவறைகள் ஓலமிடமும் உணர்வறியார் அடியார் உடனாம் உலகென்றால் ஆழம் அவர் செய்த பிறான் அடியார் பெருவை அறிந்தார் யார் சேக்கிழா என்ன சொல்றார் விரல்மின்டர் இப்படி புறகு என்று சொன்னதனால்தான் பெருமான் வெளியே வந்தார் அடியாருக்கு அடியாராக நீ பாட வேண்டும் என்று சொன்னதுனாலே நேராக போறார் இல்லை என்றால் திருத்தொண்ட தொகை வந்திருக்காது சுந்தருடைய அவதாரமே அவதார நோக்கமே என்ன தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அப்படின்னார் சேக்கிழா அப்போ அவருடைய அவதார நோக்கமாக இருக்கிற திருத்தொண்ட தொகை பாடுகின்ற சூழ்நிலை எப்படி வருது திறன் வருது திறன் மண்டரால வருவதாலே திரல் மின்னருக்கு ஒரு தனிப்பெருமையாக இருக்கிறது அது தெரிந்தோ தெரியாமலோ பிறகு என்று சொன்னார் அந்த புறகு என்று சொன்ன காரணத்தினாலே ஒரு திருத்தொண்ட தொகை கிடைத்தது திருத்தொண்ட தொகை கிடைத்தது மட்டுமல்ல பின்னாலே திருத்தொண்டர் திருவந்தாளி கிடைத்தது பின்னாலே திருத்தொண்டர் புராணம் நமக்கு கிடைத்தது இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் விரல் தான் அவனும் பிறகு பெருமானும் பிறகு என்று சொன்னார் இல்லையா அதுதான் காரணம் அதைத்தான் சொல்றார் ஞானம் உய்யே நாம் உய்யே நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்யே திருத்தொண்ட தொகை முன் பாடு தொகை திருத்தொண்ட அங்கே பாடுகிறார் செழுமறைகள் ஓலமிடமும் உணர்வுகிறார் அடியார் உடனாம் உளது என்றால் அப்படிப்பட்ட செழுமறைகள் எல்லாம் ஓதுகின்ற தேடுகின்ற அந்த பெருமான் அவன் அடியாரோடு இருக்கிறான் அடியார் உடனாம் உளது என்றால் ஆழம் அவர் செய்த பெறான் அடியார் பெருமை அழிவார் யார் இறைவனே அடியாரோடு இருக்கிறான் என்றால் அடியார் பெருமை யார் சொல்ல முடியும் அப்படி ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமையை நெறி மறுபடியும் சேர்க்கல சொல்றார் அந்த பாட்டில் சைவ உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி அது என்ன அர்த்தம் என்றால் சைவ பெருந்தன்மை என்றால் சிவனடியாரை வணங்கி விட்டுத்தான் சிவனை வணங்குதல் என்ற தன்மை அதான் அவர் அங்க ஒரு செய்தியாக சொல்றார் வேல்மன்றைய வரலாற்றினுடைய மெசேஜ் என்ன என்றால் அதான் சைவ பெரும்பை தொக்க நிலைமையை நெறி போற்றி சைவருக்கு என்ன மரபு என்றால் சிவனை வணங்கி விட்டு அடியாரை வணங்குவதல்ல சிவனடியாரை வணங்கி விட்டு அடியாரை வணங்குதல் தான் என்ற மரபு முறை திருக்கோயிலுக்கு சென்றால் கோயில் தரிசன முறைன்னு ஒன்று சொல்றோம் அங்க என்ன சொல்றோம் முதல்ல தீர்த்தத்துல குடிக்கணும் சொல்றோம் கொடிமரத்துக்குள்ள போய்க்கு செவிச்சிக்கணும் சொல்றோம் அப்புறம் இந்தந்த இடங்களுக்கு தேவதைகள் வணங்கணும் சொல்றோம் இல்லையா திருக்கோயில் தரிசன முறையினு சொல்றோம் அது போல திருக்கோயில் தரிசன முறைன்னா என்னன்னா அங்க இருக்கிற அடியார்களை முதலே வணங்கி விட்டு பின்னாலே செல்லுதல் அது ஒரு முறையாக மரபாக நெருள்மண்டர் ஏற்படுத்துகிறார் அதான் சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறிபோற்றி கொண்டு பெற்ற விரல் மெண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளாலே கீழ் மிக்க கணநாயகராகும் தகமை பெற்றார் அந்த தன்மை கனநாயகராக பூதங்கணங்களுக்கெல்லாம் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக வரும்படியான அந்த பெருமையை பெற்றிருக்கிறார் என்று அவருடைய நிலை என்னென்றால் என்றார் எப்படி அடைந்திருக்கிறார் என்றால் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக போகும்படியாக பெருமானுடைய திருவிழியை வணங்கி கொண்டு அங்கே இருக்கிறார் அதுதான் விரல் மிண்டருடைய நிலை அடுத்த பாட்டில் அது முடிக்கிற பொழுது வேறு பிரிதியன் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் சொல்றா பாருங்க திருத்தொண்ட தொகை வருவதற்கு காரணமா இருக்கின்ற பிரான் விரல் மிண்டர் வேறு பிரிதியன் வேறு நான் என்ன சொல்ல முடியும் அவரை பற்றி பெரிய பெருமை ஆழ்ந்தவர் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணமாம் காரணராம் பிரானார் ின் பெருமை கூறும் அளவு எம் அளவிற்றே அவருடைய பெருமை என்னால சொல்ல முடியுமா என்னால சொல்ல முடியாது அவர் தாழ் சென்னி மேற்கொண்டேன் அவருடைய திருவிடை என் தலைமையில் கொண்டிருக்கிறேன் கொண்டு ஆரை வணிகர் அமர்நீதி அன்பர் திருத்தொண்டு அறைகுவாம் ஆரை என்றால் பழையாறை பழையாறைய ஆரை என்றார் சுருக்கமா சொல்றார் ஆரை வணிகர் பழையாறில் இருக்கின்ற வணிகர் அமர்நீதி அன்பருடைய திருத்தொண்டை நான் சொல்லுகிறேன்

அத்தனை அடியார்களையும் வைத்து பாடுகிறார் இன்னும் வருகின்ற அடியார்களையும் வைத்து அங்க பாடுறார் அந்த திருத்தொண்ட தொகை அடியாருக்கு பாடிய அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு திருத்தொண்டர் புராணம் நமக்கு கிடைத்திருக்கிறது அடியாரர் வரலாற்றை தொகுப்பாக சொன்னது அவருடைய அவதார நோக்கம் அதுதான் சுந்தருடைய அவதார நோக்கம் அதுதான் என்பதையெல்லாம் விரல்மண்டர் நாயனார் வரலாற்றின் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் தடுத்தாட்கொண்ட புராணம் அதையும் இதை இணைத்து பார்த்து இந்த விரண்மண்டருடைய புராணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று அதை நிறைவு செய்யலாம் அடுத்து பொறுப்பொழுது அமர்நீதி நாயனார் என்று பார்க்கும் அதாவது என்ன பண்றார் சங்கம பக்தி முதிர்ச்சி என்றார் அடியாரங்களில் அன்பு இருக்கலாம் அது முதிர்ந்த அன்பாக இருக்குது என்றார் அது முதிர்ந்த அன்புன்றார் சங்கம பக்தி முதிர்ச்சின்னா எப்படி இறைவரை வணங்குவதற்கு முன்னாலே இவரை வணங்கணும் சிவனடியார வணங்கணும் இப்போ முதன்மையாக பெருமானைத்தான் வணங்க வேண்டும் நமக்கு இருக்குது ஆனால் இவர் முதன்மையாக அடியார்களை வணங்கணும் முதல் என்றார் இது அவருடைய மரபா இருக்குது எனவே சங்கம பக்தினுடைய முதிர்ச்சி என்றார் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா அவர் சொல்றது இந்த அடியார்களை வணங்கினால்தான் அந்த குணம் நமக்கு வரும் வேறு ஒருவரும் சேர்ந்தால் வேற குணமா போய்டும் அதான் அடியாரோட இருக்கணும் இருக்கணும் ஏன் சொல்றாங்க அத அதையும் எழுதுறாருங்க சூசனத்துல சிவஞானபுரத்துல சீவன் முத்தர்கள் அந்த நிலை அடைந்த பின்னால் அவருடைய அறிவு இச்சை செயல் எங்க போகும் என்றால் இச்சை என்பது அன்பரோடு மறி அடியாரோடு மறுவ வேண்டும் என்பதுதான் அவளுக்கு விருப்பம் அறிவு என்ன மலம் கழுவுதல் மலவாசனை நீக்குதல் இச்சை என்ன என்றால் அடியாரோடு இருத்தல் அன்பரோடு மறுவுதல் அதுதான் அங்க சாஸ்திரத்தை சொல்றாங்க அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் அவருடைய புரியாய் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அந்த பாட்டுல திருவாசகத்துல உடையாள் உண்டன் உன் நடுவிற்கும் உடையாள் நடு சொல்லிட்டு அடியே நடுவுல இருவீரும் இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் இருக்கணும்ன்றார் அதுக்கு என்ன செய்யணும் அடியார் நடுவில் இருக்கும் அவருடைய புரியாய் அம்மையப்பராக என்னுடைய நெஞ்சத்திலே நீ வர வேண்டும் என்று சொன்னால் அடியார் வணக்கம் இருந்தால் தான் முடியும் அடியார் கூட்டத்தோடு என்னை இணைக்க வேண்டும் சொல்றார் இல்லையா அதைத்தான் இங்க அவர் சொல்றார் அதுக்கப்புறம் இன்னொன்று அவர் சொல்றது சிவனடியாரைக்கு பக்தி செலுத்தாமல் சிவலிங்க பூசை பயன்படாதுன்றார் சிவரணியாருக்குள்ளே பூசை இல்லாமல் அவரை வணங்காமல் சிவலிங்க பூசையினாலே பலன் இல்லை அப்படின்றார் எடுத்து பக்தி இல்லாதவர் சிவனிடத்து பக்தி இல்லாதவர் என்றார் சிவரணியாரை அவமானம் செய்துவிட்டு சிவலிங்கத்திலே பூஜை செய்தால் பயன் கிடையாது அதாவது சிவஞான சித்தியால் ஒரு பாட்டு உண்டு சிவனடிக்கு அன்பில்லாதார் சிவனடியாருக்கு அன்பு செலுத்தாமல் சிவன் மேலே அன்பு செலுத்தினால் அது பயன் அளிக்காது ஈசனுக்கு அன்பில்லார் எவ்வயிற்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார்னர் ஈசனுக்கு அன்பில்லை என்று சொன்னால் ஈசன் மேலே அன்பில்லை என்றால் எவ்வுயிர் மேலும் உனக்கு அன்பு வராது தன்மேலும் அன்பு கிடையாது என்றார் அதுபோல சிவனை வணங்குகின்றவர்கள் சிவனடியார் மேலே அன்பு செலுத்துவார்கள் இங்க அவர் இங்க எழுதுறாரான்னு தெரியல சூசனத்துல சிவஞான மனுவன் எழுதுறார் அவர் என்ன எழுதுறார் ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்று சொன்னால் உண்மையான அந்த காதலி மேல் இருக்கிற அன்பின் காரணமாக அந்த காதலினுடைய உறவெல்லாம் நேசிப்பாங்க உறவெல்லாம் நேசிப்பான் அவன் தம்பி தங்கை இதெல்லாம் பார்த்து நேசிப்பான் என்றால் அவனுடைய நேசம் எங்க காதலி தான் காதலியை நேசிக்கின்ற காரணத்தினாலேயே அவங்க உறவெல்லாம் இவனுக்கு அன்பா போயிடுவாங்க அது என்னைக்கு நடைமுறை நம்ம பார்க்குறோம் அடிப்படையா ஒரு ஒரு பெண்ணை காதலிக்கிறானா அவன் தம்பிய கூப்பிட்டு வச்சு பேசுவான் அந்த காதலர் என்றால் அந்த அன்பு செலுத்துது அதை சொல்றாரு சிவஞான மனிதர் அது போல சிவனிடத்திலே அன்பு இருந்தால் உங்களுக்கு அன்பு இருக்க போது அல்லவா அது இல்லாமல் எப்படி இருக்கும் என்று சொல்றார் அடிப்படையார் அதுக்கப்புறம் எழுதுறார் அவர் நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் இவங்க என்ன சொல்றாங்க இவர் சுந்தர பெருமான் அடியாரை வணங்காமல் சென்றார் அவரை பிறகு என்று சொன்னால் சரி அது தப்பில்லை எல்லாம் தெரிந்த பெருமான் எல்லாம் இருக்க பெருமான் அவரையே புறகின்றாரே அது நியாயமான்னு கேட்கிறார் நியாயமோ அதாவது சர்வஜனாகிய சிவனை அவ்வாறு கூறியது குற்றமாகாதோ எனின் முதல் என்ன சொல்றார் மூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார் கூட்டத்தை மணங்காறு செல்ல கண்டமையால் அவரை அத்திருக்கூட்டத்துக்கு புறகு என்று கூறியது ஒக்கும் சர்வஞ்சனாகிய சிவனை அவ்வாறு கூறியது குற்றமாகாதோ எனின் ஆகாது ஆகாதுன்றார் அதுக்கு என்ன பதில் சொல்றார் என்றால் இவர் தற்போதும் சீவித்து நின்ற வழி இவ்வாறு சொன்னாரானால் குற்றம் இவர் சிறுவன் படித்தபடி செய்து பரமற்று சிவானுபம் மேலிட்டு சிவாதீனமாய் நிற்கையால் இவர் கூறுகிறது சிவன் கூறியதே ஆகும் அப்படி அது கூறிய அப்படி ஒரு சமாதானம் சொல்றார் அவர் தானா சொல்லல எப்பொழுதுமே சிவனை எண்ணிக்கொண்டிருக்கிறார் சிவாதீனமாக இருந்து தன்னுடைய சுவாதீனம் அல்லது சிமாதீனமாக இருந்தென்றால் சிவன் நிலையில் சிவோகம் பாவில இருந்து அவர் சொன்னதாலே அவர் மேலே அது குற்றமில்லை அது சிவனே சொன்னதாக ஆகும் என்று அவரு சமாதானம் சொல்றார் ஆறுமுக நாவலர் அப்படி ஒரு சமாதானம் சிவோகம் சிவோகம்பாமில இருந்த காலத்துல அது எல்லாம் அவன் சைடு தானே அடியார்கள் செய்வதெல்லாம் தவம் தானே அதனால அது குற்றமாக கொள்ளக்கூடாது என்று அவர் எழுதுறார் நான் என்னது அப்படித்தான் பிறகு என்று சொன்னது என்னன்னா சுந்தர பெருமான் வருகிறார் என்றா அடியாரை வணங்காமல் வருகிறான்னு ஒருத்தன் அவனுக்கே அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர் வெளியே வர சொல் முதல்ல நம்ம சொல்றேன் இல்லையா அவர் முதல்ல அங்கேயும் வெளியே வர சொல் அவர்கிட்ட பேசுறோமா அவர் பேட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பேட்டி கொடுக்காது இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம்னு சொல்றது போலத்தான் சுந்தரரை அப்ப சந்திக்க வேணாம் புறகு என்று சொல்லுகிறார் அதற்கு கேட்டார் போல அவரும் வெளியில வந்து நின்றார் இப்ப சொல்றாங்க ஏதோ அந்த திருவாரூருக்கு சென்றால் அந்த இரண்டாம் சுற்று அவர் மதில் இருக்கலாம் அங்கதான் இருக்கிறார் இப்ப அந்த புறகு என்று சொன்னதால அங்க இருக்கிறார் என்று சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்த காட்டுறாங்கன்றாங்க சீகே சோழர் எழுதுறார் திருவாரூருக்கு சென்றால் அங்கு புறகு என்று சொன்னதால வெளியே வந்துட்டார் அப்படின்னு அது வெளியே ஒண்ணும் வரல அப்படி ஒண்ணும் சேர்க்கிறார் பாடு அந்த வாயிலுக்கு வெளியே அப்படி வந்து நிற்கிறார் சன்னிதிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் தான் நம்ம சேக்கிறார் சொல்லுகிற அதனால இவர் சொல்றது அப்படி சரியா என்பது ஒன்று அப்புறம் நான் சொன்ன அதை சொல்றார் ஈசனுக்கு அன்பில்லாதவர்கள் அடியவருக்கு அன்பில்லாதவர்கள் என்று சிவஞான சித்தியார் சொல்வதாலே அடியாரலுக்கு வணக்கம் செய்வதுதான் ஈசனுக்கு வணக்கம் செய்வது போல என்று அதையும் ஒரு மேற்கோள் காட்டுறார் உடையாள் உண்டர் நடுவிற்கு இருக்கும் என்ற பாட்டை அவர் எடுத்து காட்டுறார் அடியார் நடுவில் இருப்பதற்கு அதுதான் வேண்டும் என்று திருவாசகத்தினாலே என்று சொல்றார் பட்டினத்தார் பாட்டின்னு சொல்றாருங்க நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமே அல்லார் வேறு நிலை உள்ளதோ என்று அந்த பாட்டை எடுத்துக்காட்டி முதல்ல நல்லார் இணக்கம் அதுதான் முதல்ல சிரடியாரோடைய இணங்குதல் தான் முதல்ல நல்லார் இணக்கம் அப்புறம்தான் நின் பூசை நேசம் அப்புறம் ஞானம் என்றார் குரு லிங்க சங்கமம் என்ற மூன்று சொல்றோம் இல்லையா அந்த மூன்றுல பட்டினத்தார் சொல்றது முதல்ல சங்கமம் சொல்றாரு அடியாருக்கு தான் அடியாறு திருவாசனார் அடியார் நலன்கள் இருக்க வேண்டும் முதல்ல சங்கமத்தை சொல்றார் நல்லார் இணக்கம் என்பது சங்கமம் நின் பூசை நேசம் என்பது இலிங்கம் நேசம் இலிங்கம் ஞானம் என்பதாலே குரு நின் பூசை நேசம் ஞானம் என்றாலே குரு அப்ப இலிங்கம் சங்கமம் இலிங்கம் குரு இந்த அடி இந்த அடிப்படை முதல்ல சங்கமம் அடியாரோடு சேர்ந்ததாலே பூஜையிலே வழிபாட்டிலே ஒரு பற்று வரும் அது இலிங்க பூசை இலிங்க பூஜை செய்கிற பொழுது முறையாக செய்ய வேண்டும் அல்லவா மந்திரத்தோடு செய்யணும் அல்லவா அதுக்கு ஒரு குருவை நாடி நான் உபதேசம் பெறுதல் அப்ப குருடிங்க சங்கம் என்பதை இலிங்கம் சங்கமம் இலிங்கம் குரு அது முக்கியமான சங்கமம் அல்லவா எனவே அடியார் பெருமையை விரல்மெண்டர் உடைய நாயனார் புராணம் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி சங்கமபத்தினுடைய முயற்சி என்று நாம் கொள்ள வேண்டும் அதான் சூசனத்துல இருக்கிற அடிப்படையான செய்தியை இங்க நாம் பார்க்கலாம் சரி அதுக்கு அடுத்தது பழையாறை அமரீதி நாயனார்